கங்கை கரையில தான் வந்து விரதம் இருந்தோம்னு சொல்லி அந்த கங்கையை கடக்கிறார். அப்ப கூட எல்லாரும் கேட்கிறாங்க, கூட இருக்கிற ரிஷிகள் எல்லாம், நீங்க எப்படி கங்கையை கடந்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போதுதான், நான் இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருந்தது உண்மையா இருந்தா இந்த கங்கையை நான் நடந்து கிடக்கிறேன்னு சொன்னாலும், அப்ப அவர் நடக்கும்போது கங்கை வந்து அவரை உள்ள இழுக்காம ஒரு பாதை போட்டு அவர் அதை கடந்தான்னு சொல்லுவார். அப்ப ஏகாதசி விரதம் அன்னைக்கு வெண்ணையை சாப்பிட்டுட்டோம், வியாசர் எப்படி கடந்தார்னு சொல்லும்போது வியாசர் ஒவ்வொரு வாய் சாப்பிடும் பொழுதும் கோவிந்தா கோவிந்தான நாமத்தை சொல்லி சாப்பிட்டாராம். அதனால உள்ள இருந்த விஷ்ணு அத்தனையும் சாப்பிட்டதுனால அவருக்கு அந்த வெண்ணெய் சாப்பிட்ட தோஷம் இல்லாமல் ஏகாதசி விரதம் அந்த புண்ணியம் கிடைச்சதுன்னு சொல்லுவா. அது மாதிரி கிருஷ்ணன் 60,000 கோபிகளோட கோபிகாஸ்திரிகளோட ராசனையிலே செய்தாலும் அவர் ஆனாலும் அவர் பிரம்மச்சாரி தான். இன்னும் சொல்ல போனா உலகத்திலே கிருஷ்ணன் ஒத்தந்தான் ஆண்னு சொல்லுவான். மத்த எல்லாருமே ராதையோட சுரூபம் தான் பாகவத கதைகள் சொன்னது, பெண்கள் தானே. அது ஒரு பக்கம் இன்னும் விரிவா பேச வேண்டிய விஷயம். இப்ப நாரத மகரிஷிக்கு கிருஷ்ணனோட தான் வந்து விரதங்கள்ல கடுமையான பிரம்மச்சாரின்னு ஒரு மனத்துல ஒரு கர்வம். அது தெரிஞ்ச உடனே அவர் வந்து கிருஷ்ணன் சிரிக்கிறார். பூலோகத்துல அவர் வந்து நாரத மகரிஷி வரும்போது ஒரு நதியில வந்து குளிக்கிறார். அந்த அந்த ஜலத்துக்கு ஒரு சாபம் உண்டு, யார் குளிச்சாலும் பெண்ணா மாறிடுவான்னு. நாரதர் பெண்ணா மாறி